பிரதமர் நரேந்திர மோடி தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்று இந்தோனேஷியாவுக்கு புறப்பட்டு செல்கிறார். இதையொட்டி அவர் விடுத்துள்ள அறிக்கையில் உணவு எரியாற்றல் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல், நலவாழ்வு உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க மாநாடு ஒரு பயனுள்ள வாய்ப்பை வழங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய சவால்களை கூட்டாக எதிர்கொள்வதற்கான நடைமுறை ஒத்துழைப்பு நடவடிக்கைகள் குறித்து மற்ற தலைவர்களுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதை எதிர்நோக்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். G20 உச்சி மாநாட்டுக்கு தலைவர்களுடன் வரும் விருந்தினர்களின் வசதிக்காக தில்லி விமான நிலையத்தில் சிறப்பு குடிவரவு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மாநாட்டையொட்டி தில்லியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முதன்மையான இடங்களில் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிக்கப்படுகிறது. இமாச்சல பிரதேசத்துக்கும் உத்தரகண்ட் மாநிலத்துக்கும் தொழில் வளர்ச்சி திட்டங்களுக்காக கூடுதல் நிதியாக 1164.53 லட்சம் ரூபாய் ஒதுக்குவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மணிக்கு 4000 மெகாவாட் மின்சாரம் சேமிப்பு திறனுள்ள மின்கல அடுக்குகள் உருவாக்கும் திட்டத்தில் உள்ள நிதி தேவைக்கான இடைவெளியை நிறைவு செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டத்துக்கான முதலின செலவில் 40 விழுக்காடு அளவுக்கு மத்திய அரசு நிதியுதவி அளிக்கும் என்று அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். 2030 ஆண்டுக்குள் நிதி தொழில்நுட்பத்துறையில் ஆண்டுக்கு 20,000 கோடி டாலர் வருவாய் ஈட்டுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார். மும்பையில் உலகளாவிய நிதி தொழில்நுட்ப விழாவில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். பாகிஸ்தானுக்கு 2 நாள் பயணமாக சென்றிருந்த இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர் ரோஜர் பின்னி, துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா ஆகியோர் பஞ்சாபின் அட்டாரி வாகா எல்லை சாவடி வழியாக நாடு திரும்பினர். எல்லை பாதுகாப்பு படையினர் அவர்களை வரவேற்றனர். அப்போது பேசிய ராஜீவ் சுக்லா, பாகிஸ்தானில் விருந்தோம்பல் சிறப்பாக இருந்ததாக தெரிவித்தார். இரு நாடுகளிடையான கிரிக்கெட் போட்டிகளை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று பாகிஸ்தான் வலியுறுத்தியதாகவும், இது குறித்து அரசே முடிவெடுக்கும் என்று தாங்கள் தெரிவித்ததாகவும் ராஜீவ் சுக்லா குறிப்பிட்டார். G20 மாநாட்டை ஒட்டி உலகிலேயே மிக உயரமான நடராஜர் சிலை டெல்லியில் அமைக்கப்பட்டுள்ளது. 28 அடி உயரமும் 20 டன் எடையும் கொண்ட இந்த சிலை G20 மாநாட்டு வளாகத்தில் உள்ள பாரத் மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையை வடிவமைத்த சிற்பி தமிழர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரின் கிஸ்துவார் மாவட்டத்தில் நவபட்சி என்னும் இடத்தில் இந்திய ராணுவமும் விமானப்படையும் இணைந்து கூட்டாக பயிற்சியை மேற்கொண்டன. விமானப்படை ஹெலிகாப்டரில் ஏறியும் இறங்கியும் போர் முனைக்கு செல்வது போன்ற ஒத்திகையை ராணுவ வீரர்கள் மேற்கொண்டனர். கோவை பாரதியார் பல்கலைக்கழகம், சென்னை தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம் ஆகியவற்றுக்கு துணைவேந்தர்களை தெரிவு செய்வதற்காக தனித்தனியாக 3 தேடுதல் மற்றும் தெரிவு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு ஆளுநர் R.N. ரவி தெரிவித்துள்ளார். இந்த குழுக்கள் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் துணைவேந்தர் பதவிக்கு 3 பெயர்களை பரிந்துரைக்கும் என்றும், அவர்களில் இருந்து ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழாண்டில் 5.21 கோடி டன் அரிசி கொள்முதல் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக இந்திய உணவுக் கழகத்தின் தலைவரும் மேலாண்மை இயக்குநருமான அசோக்குமார் மீனா தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இந்திய உணவுக் கழகத்தின் கோட்ட அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு அறிவித்துள்ள குறைந்தபட்ச ஆதரவு விலையில் சிறுதானியங்களை கொள்முதல் செய்ய மாநில அரசுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அரவணைத்து செல்லக்கூடியதுதான் சனாதன தர்மம் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருவள்ளிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் வழிபாடு நடத்திய பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். சனாதன தர்மத்தை பற்றி என்னென்னு தெரியாதவங்க புரியாதவங்க பேசுகிறாங்க. தமிழகத்தினுடைய அரசு சின்னம் கோபுரமாக இருக்குது, அது ஒரு கோயில் கோபுரமாக இருந்தாலும் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அரவணைத்து செல்லக்கூடியது சனாதன தர்மம், அதனால தான் கோபுரம் இருக்கு. இது உங்களுக்கு புரியாது. எப்படி 2022 டிசம்பரில் நான் ஒரு பெருமை மிகுந்த கிறிஸ்தவன் சொன்னவருக்கு சனாதன தர்மத்தை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்குது? நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் உள்ள காளிங்க நர்த்தன கிருஷ்ணசாமி கோவிலில் நடைபெற்ற கோகுலாஷ்டமி சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே சாலவாக்கத்தில் உள்ள இஸ்லாமிய பள்ளியில் மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக கிருஷ்ணர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அந்த பள்ளியில் படிக்கும் இஸ்லாமிய குழந்தைகளுக்கு அவர்களின் பெற்றோர்கள் கிருஷ்ணர் ராதை வேடமிட்டு பள்ளிக்கு அழைத்து வந்தனர். அதே போல மற்ற மதத்தினரும் தங்கள் பிள்ளைகளை கிருஷ்ணர் ராதை வேடமிட்டு பள்ளிக்கு அழைத்து வந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மிகப்பெரிய கிருஷ்ணர் சிலையுடன் ஊர்வலம் நடைபெற்றது. பள்ளி குழந்தைகள் கிருஷ்ணர் போலவும் ராதை போலவும் வேடம் அணிந்து கொண்டு இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் உள்ள இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் பயிற்சி மையத்தில் கபடி வீரர் வீராங்கனைகள் தேர்வு இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு அமெச்சூர் கபடி கழக மாநில தலைவர் சோலை ராஜா தேர்வு முகாமை தொடங்கி வைத்தார். மாநிலம் முழுவதிலும் இருந்து ஆண்கள் பெண்கள் என 900 பேர் தேர்வில் பங்கேற்றனர். ஆண்கள் பிரிவில் 9 பேரும் பெண்கள் பிரிவில் 11 பேரும் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இன்று நடைபெறும் காலிறுதி ஆட்டத்தில் ரஷ்யாவின் டேனியல் மெத்வதேவ், ஆண்ட்ரே ரூபலேவ் ஆகியோர் விளையாட உள்ளனர். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இன்று நடைபெறும் காலிறுதி ஆட்டத்தில் சீனாவின் கிங் வென்சிங் பெலாரஸ் நாட்டின் அரினா செபலெங்காவை எதிர்த்து விளையாடுகிறார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் லாகூரில் நடைபெறும் 7வது ஆட்டத்தில் முதலில் விளையாடிய வங்கதேச அணி 38.4 ஓவர்களில் 193 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. அந்த அணியில் அதிக அளவாக முஷ்பிகுர் ரஹீம் 66 ரன்களும் சாகிப் ஹல் ஹசன் 53 ரன்களும் எடுத்தனர். 194 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பாகிஸ்தான் அணி தொடர்ந்து விளையாடி வருகிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என குறிப்பிட்டுள்ளது.